أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعوني لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة وهو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. صدق الله العظيم. விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துமுகுகிறேன். ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர் ஜுஊன். முடிவாக அவர்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுமேயானால் அவன் தனது இறைவனிடத்திலே, எனது இரட்சகா, என்னை உலகத்திற்கு திரும்ப அனுப்பி வைப்பாயாக என்று கூறுவான். லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, உங்களில் நான் விட்டு வந்ததில் இனி நல்ல காரியங்களை செய்வதற்காக இவ்வாறு என்னை திரும்ப அனுப்பி வைப்பாயாக என்று கூறுவான். ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நிச்சயமாக அவன் அதை கூறக்கூடிய வெறும் ஒரு வார்த்தையாகவே அது ஆகிவிடும். ஒமிம் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். மேலும் மறுமைக்காக எழுப்பப்படும் நாள் வரை அவர்கள் முன்னே ஒரு தடுப்பு இருக்கிறது. அதனால் அவர்கள் உலகிற்கு திரும்பி வர ஆற்றல் பெற மாட்டார்கள். சூரத்துல் மோமினூன் அத்தியாயத்தினுடைய 99வது 100வது வசனத்தை இப்பொழுது நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா இன்றைய நாளை ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாளாக நமக்கு தந்திருக்கிறான். இன்றைய இரவு ஷாபான் மாதத்தினுடைய பராத் இரவாகும். இன்றைய இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் நடுநிசையிலே அவர்கள் திடீரென எழுந்தார்கள். எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அரவமும் இல்லாமல், சப்தம் இல்லாமல், கரைச்சல் இல்லாமல், யாருக்கும் எந்த இடையூறுகளும் செய்யாமல், வீட்டிலே மனைவி படுத்திருக்கிறார், அவருக்கு சிரமமில்லாத வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக எழுந்தார்கள், மெதுவாக நடந்தார்கள், மெதுவாக கதவை திறந்தார்கள், வீட்டை விட்டு அமைதியாக வெளியேறிவிட்டார்கள். புரண்டு பிடித்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாவை பார்த்தால் பக்கத்தில் ஆள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுந்து அமர்ந்து எங்கே போயிருப்பாங்க என்று நினைத்து பார்த்து சற்று நேரம் தாமதித்திருந்து ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக, சிறுநீர் மலம் இது போன்ற ஏதாவது இயற்கை உபாதைக்காக வேண்டி சென்றிருப்பார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சற்று அமர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் ஆகியும் வரவில்லை. இப்பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து விட்டார்கள். எழுந்து பக்கத்தில் தான் அடுத்தடுத்த தாய்மார்களுடைய, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய வீடு, அங்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்களோ, இடையில எழுந்து போகமாட்டார்களே என்ற சந்தேகத்தோடு அங்கு இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் பார்த்துட்டு போய் பார்த்தாங்க, எங்கேயுமே இல்லை ரசூலுல்லா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நடுநீசி நேரம், எங்கே போயிருப்பாங்க என்று அப்படியே அந்த மஸ்ஜிது நபவியினுடைய அந்த லெஃப்ட் புறத்தில் அவர்கள் வளைந்து வரும் பொழுது ரசூலுல்லா இங்கே நிற்பது முழு மதி அந்த நிலா வெளிச்சத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பது தெரிகிறது. இருந்து இவங்களும் அங்கே போயிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தின்பால் தலையை உயர்த்தி
தங்களுடைய கைகளை மேலே உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதழுது துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த மன்னரை வாசிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கபராளிகளுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள். அந்த துவாவை இவங்களும் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா முடித்ததற்கு பின்பாக திரும்பி பார்த்தால் ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். என்ன ஐஷா, என்ன எழுந்து வந்திருக்கிறீர்களே, ஏதாவது சந்தேகப்பட்டு எழுந்து வந்தீங்களா? நான் எங்கேயாவது வேற மனைவிமார்கள் வீட்டுக்கு போயிருப்பேன் நினச்சி என்னை துப்பு தொலாவுறதற்கு என்னை துருவி ஆராய்வதற்காக வேண்டித்தானே நீங்கள் எழுந்து வந்தீங்க என்று ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது, இல்லையா ரசூலுல்லாஹ், நீங்கள் வெளியே போனீங்க, என்ன விஷயமா போனீங்கன்னு தெரியல, அதனால் ஒரு வீடாக போய் பார்த்துட்டு கடைசியாக வந்து நான் இங்கே பார்த்தேன். ஆனால் நீங்களோ, நான் என்னுடைய எண்ணம் வேறு விதமாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணமோ இன்னொரு விதமாக இருக்கிறது. நீங்கள் மறுமையினுடைய நன்மையை பெறக்கூடிய விஷயத்திலே மனிதர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி, அவர்களுடைய ஈடற்றத்திற்காக வேண்டி, பராத்திற்காக வேண்டி, அவர்கள் நரக விடுதலை பராத்தும் மீனன்னார், நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கவலையோ உம்மத்துடைய கவலையாக இருக்கிறது, நான் உங்களுடைய கவலையிலே இருக்கிறேன் என்று ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஹதீஸ் நூலிலே பதியப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை பதியும் பொழுது ருப்ப காயிமின், அவர்கள் மிக மெதுவாக எழுந்தார்கள், மிக மெதுவாக நடந்தார்கள், மெதுவாக கதவை திறந்தார்கள் என்ற இந்த வாசகத்தை போடும் பொழுது அதற்கு விரிவுரையிலே சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு கூட தொந்தரவு தராத வாழ்க்கையை எவ்வளவு ஒரு துல்லியமாக எந்த அளவிற்கு அவர்கள் இடையூறு தராத ஒரு வாழ்க்கையை தங்களுடைய மனைவியோடு வாழ்ந்தார்கள் என்ற செய்தியையும் சேர்த்து தருகிறார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாசிகளுக்காக வேண்டி, கபராளிகளுக்காக வேண்டி துவா செய்து, ஐஷாவே இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா, அத்தானி ஜிப்ரஹீல், என்னிடத்திலே ஜிப்ரஹீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அமரணி, என்னை அவர்கள் ஏவினார்கள், இந்த இரவிலே அல்லாஹு தஆலா கனமுல் கல் பனு குலைப் ஆடுகளின் ரோமங்களின் அளவிற்கு மனிதர்களுடைய பாவங்களை இஸ்தஃபிர் லஹு அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். பனு குலப் ஆடுகளுடைய எண்ணிக்கையின் ரோமங்களின் அளவிற்கு அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இந்த இரவிலே அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய சிறப்பை தந்திருக்கிறான் என்று ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா ஆண்டவர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி ஒரு புறம். இன்னொரு புறத்திலே அல்லாஹு தஆலா இன்றைய இரவிலே முதல் வானத்திலிருந்து அறிக்கையிடுகிறான், உங்களிலே ரிசுக்கை தேடுபவர் உண்டா, ரிசுக்கு விசாலத்தை தேடுபவர் உண்டா, அவருக்கு நான் ரிசுக் அளிக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா, அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன். உங்களிலே பலா முசீபத்துகளை விட்டும் கார்மானம் தேடக்கூடியவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் பாதுகாப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹு தஆலா இன்றைய இரவு முழுவதும் இந்த உம்மத்தினர்களின் பால் அறிக்கையிடுவதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதையும் ஹதீஸ் நூலிலே பதியப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த சிறப்புகளை உள்ளடக்கக்கூடிய இரவு ஷாபான் மாதத்தினுடைய இரவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மிலே மரணித்து விட்டவர்கள் இருக்கிறார்கள், அந்த மரணித்து விட்டவர்களுக்கு இந்த உம்மத்தின் மீது, உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மீது சில கடமைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா, மௌத்தா போனவர்கள் அவர்கள் தேடிய நல்லவைகள் இருக்கிறது, நல்லமல்கள் இருக்கிறது, அவர்கள் செய்த நல்லமல்கள் இல்லாமல் உயிரோடு வாழக்கூடியவர்கள் தந்தையிடத்திலே பிள்ளை உதவியை தேடுவது போல, பிள்ளையிடத்திலே தந்தை உதவியை தேடுவது போல, ஒரு மனிதனிடத்திலே இன்னொரு மனிதன் வாழும் காலங்களிலே ஏதாவது ஒரு உதவியை தேடுவது போல,
இறந்து போனவர்கள் இதைவிட அதிகமாகவே தேடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மௌத்தா போனவங்க இருக்கிறாங்களே, உயிரோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் இதைவிட அதிகமாக நன்மையை தேடுகிறார்கள். அவர்கள் தேடக்கூடிய நன்மை இருக்கிறதே, அதை நாம் எவ்வாறு அவர்களுக்கு வழங்க முடியும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ரப்பன கஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், ஈமானிலே எங்களை விட்டு முந்தி ஈமான் கொண்டு யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக என்று மரணித்து விட்டவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான், இது செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா இந்த துஆவை செய்யுமாறு சொல்கிறான். இதே போன்று சூரத்து நூஹினுடைய அந்த வசனத்தை நாம் பார்த்தோம், ரப்பன கஃபிர் லனா ரப்பன கஃபிர் லி ரப்ப கஃபிர் லி வலிவாலிதைய. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. வலிமன் தஹல பைத்திய முஃமினன், யார் ஈமானோடு என்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலில் முஃமினீன வல் முஃமினார், மூமினான ஆண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மூமினான பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஒவ்வொரு மனிதரும், ஈமான் கொண்ட ஒவ்வொரு மனிதரும் மற்ற ஈமான் கொண்ட மனிதர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பது கடமை என்பதை சூரத்து நூஹினுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆகவே இந்த நாள் மிக புனிதமான ஒரு நாள். வாழக்கூடிய நபர் நமக்கும் அல்லாஹு தஆலா ஈடேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள். நம்மை விட்டு யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அந்த மரணித்து விட்டவர்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்வதற்குண்டான ஒரு முக்கியமான நாள். எல்லா நாளிலையும் பிரார்த்தனை செய்யலாம், எல்லா நாளிலையும் இந்த துஆக்களை கேட்கலாம். ஆனால் இந்த நாளை குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி, கூமு லைலஹா, இந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். வசூமு நஹாரஹா, அதன் பகலிலே அதன் தொடர்ச்சியிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை நமக்கு புனிதப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளை இந்த முறையில் அமல் செய்வதற்கிறதே ஒரு சுன்னத்தான கடமையாக, ரசூலுல்லாஹுவினால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த நாளை பயன்மிக்கதாக ஆக்கிக் கொள்வதற்கு நம் அனைவர்களுக்கும் நர்தூஃபிக் தருவானாக. வாஹிரு தஅவான.